வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு 41 நாளுக்கான 90 பிரம்மச்சரிய சேலஞ்சு வீடியோ போட்டிருக்கோம். பல சகோதரர்கள் எப்போதும் போல நீண்ட நாள் கடந்து வந்துட்டு இருக்கீங்க, கூடவே பயணிச்சுட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் உங்கள் பாதம் தொட்ட வணக்கங்கள்ங்க. அப்புறம் இன்னைக்கு 25 ஆகஸ்ட் இல்லைங்களா, நம்ம 2019 மே மாதம் 25 தான் ஆரம்பித்த நம்ம சேனல் கிட்டத்தட்ட 2.5 வருடம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. பிரம்மச்சரியத்துக்காக நம்ம பேசிட்டு வந்திருக்கிறோம். பல சகோதரர்கள் 500 எல்லாம் கடந்து வந்துட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் பல சகோதரர்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கீங்க. பார்க்கும்போது மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நாம் இன்னுமே முயற்சி பண்ணணுமோ, என் மேலே தான் ஏதோ மிஸ்டேக் இருக்கா, இல்லை நான் புரிய வைக்க முடியலையா அப்படின்னு எனக்கு தெரியல. எவ்வளவோ முடிந்த அளவு நாம் விளக்கங்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம். சகோதரர்களே, பழைய வீடியோக்களில் நிறைய பேசியிருக்கோம் பிரம்மச்சரியத்தை பற்றி. 1-2 இல்லைங்க, 1000 வீடியோக்களில் விதம் விதமாக பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்போதெல்லாம் மன உறுதி தளர்கிறதோ, எப்போதெல்லாம் பிரம்மச்சரியத்திலிருந்து வலுவும் சூழல் வருகிறதோ, அப்போதெல்லாம் நம்முடைய வீடியோஸ் நீங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மனம் தளர்ந்த சமயத்தில் எந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம், அப்புறமேல் வந்து ஊக்கம் கொடுக்குற மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்குது, எல்லாமே இருக்குது ஆச்சுங்களா. ஆகவே சகோதரர்கள் பயன்படுத்திக்கணும். தமிழ் மொழியை புரிந்து கொள்ளும் அனைவருமே கட்டாயமாக 12 பிரம்மச்சரியம் போக முடியுமா தெரியல இருக்கிற இளைஞர்களுக்கு. ஆனால் முடிந்தளவு ஒரு 90 நாட்களை கடக்கும் அளவுக்கான ஒரு உள்ளார்ந்த ஆற்றல் கொண்ட இளைஞர்களாக ஒவ்வொருத்தரும் இருந்தால் ஓரளவு ரியாலிட்டியை ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும் ஆச்சுங்களா. காமம் கண்ணை மறைச்சிரும் ஆச்சுங்களா. அந்த காமத்தை தாண்டி செல்லும் சக்தி பெற்ற இளைஞர்கள்னால தான் தெளிவான முடிவு எடுக்க முடியும். இந்த காலத்தில் இப்போதைய தமிழ் மொழியை புரிந்து பேசும் இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றை நோக்கி ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் என்னதான் ஓடினாலும் ஓடுற விஷயத்தில் முழு இன்பம் இருக்கானா இல்லை. ஒரு குழந்தைக்கு இந்த பொம்மை வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லு, வாங்கி கொடுத்தா 2 தான் ஆச்சுங்களா. அடுத்ததை தேடிப்போம். அடுத்து சின்ன சைக்கிள் வேணும், அடுத்தது கார் பொம்மை இருந்துச்சுன்னா அடுத்தது வந்து ஸ்பொக்லிங் பொம்மை வேணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலும் வந்து கிடைக்கும் வரை அந்த இன்பம் இருக்கும். கிடைச்சதுக்கப்புறம் அதன் தேவை முடிஞ்சு அடுத்ததுக்கு, இப்படி தான் வெளி உலக ஓட்டமே. ஆனால் உண்மையாக நமக்குள்ளாகத்தான் வந்து நம்ம போனோம்னா தான் நம்ம முழுமையை நோக்கி போக முடியும். அது வெளி ஓட்டம் நிறைவே அடையாது. நீங்கள் ஒரு 10,000 கோடியை சேமித்து அடுக்கி வச்சாலும் அதில் முழு நிறைவுக்கு போகாது அப்படின்ட்டு அதில் வாழ்வின் நிலையாமையை வந்து நம்ம அடிக்கடி சொல்கிறோம். ஏன்னா அப்போதான் இந்த இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஒழுக்க வாழ்க்கைக்குள்ளே திரும்பறதுக்கு ஊக்கமாக இருக்கும். அதுபோல திருமந்திரத்தில் திருமூலர் சொன்ன இரு பாடல், திருமூலர் பாடல்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா. நம்ம ஆரம்பித்ததே திருமூலர் பாடல்கள் இருந்து தான். அதனால இன்னையிலிருந்து சிவவாக்கியர் பாடல்களில் வரும் பிரம்மச்சரியம் சார்ந்த அனைத்தையும் பெரும்பாலும் பாட்டோம். ஏதாச்சும் மிஸ் ஆயிருந்தால் சகோதரர்கள் போட்டு விடுங்க. ஆனால் இனி வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து திருமந்திரத்திற்குள்ள ஆழ்ந்து போகலாம். கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் ஆச்சுங்களா. ஏன்னா திருமந்திரம் விளக்கம் கொடுக்கறதா எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்லலான்னா மற்றவர்களுக்கு எளிதில் விளங்காமல் இருக்கும். அப்போது அதை நாம் எடுத்து விளக்கம் கொடுக்கும்போது ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். மற்ற சித்தர் பாடல்களை எல்லாருக்குமே விளங்கும். அப்போ விளக்கம் எளிமையாக புரிகிற விஷயத்தை நாம் சொல்லணுங்கிறது இல்லை இல்லைங்களா. வாழ்க வளமுடன். இப்போ வந்து சித்தர் பாடு திருமந்திரத்தில் எடுத்துக்கலாங்க. நிலையாமையை பற்றி அவர் பாடிய 2 ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூரை அங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே. வாழ்க வளமுடன். எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கைங்க, நம்ம எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், யாருக்காகத்தான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஆச்சுங்களா, அந்த ரியாலிட்டி எவ்வளோ அப்படின்னா இவ்வளோதான் அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு. நான் அதை வரிவரியாக படிச்சுட்டு வரேங்க. ஊரையில் ஒரு மனிதன், இப்போ நான் இருக்கேன், நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இப்போ நான் வந்து காலமாயிடுறேன்னு வைங்களேன், என்னோடய ரியாலிட்டிலேருந்து எவ்வளோ நான் வந்து மரணம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கும் இல்லைங்களா. அப்போது சுற்றி இருப்பவர்கள் ஊரெல்லாம் கூட்டி ஒழிக்க அழுதுட்டு எத்தனை நாள் அழுகணுமோ, 1-2 அழுகாச்சு முடிஞ்சு அடுத்தது எப்பப்பா இந்த பிணத்தை வெளியில் எடுப்பீங்க ஆச்சுங்களா. ஏன்னா பேர் போயிடும், பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு. ஏன்னா பெயர் போச்சு, ஏன்னா உயிர் எப்போ போச்சோ அப்போவே நம் பெயர் போச்சு. நம் தந்தையார் நம் தாயின் கருவிற்கு அனுப்பிய அந்த ஒற்றை உயிரானது வெளியில் போன பிறகு இந்த உடலுக்கு பிணம் என்று பெயரிட்டுருவாங்க. அப்புறம்
சுரை அங்காட்டிடை கொண்டு போய் சுட்டுட்டு அடுத்து போய் சுடுகாட்டில் கொண்டு போய் வச்சு எரிச்சிருவேன். எரிச்சுட்டு வந்து தலைக்கு தண்ணீர் ஊற்றி நெய்ய அது இது எல்லா பக்கம் வச்சுட்டு அப்புறம் நெய்யினை நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே. மற்றவர்கள் நம்மை இவ்வளோதான் ஆச்சுங்களா. ஆனால் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் நமக்காக நம் உயிரை உணர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அது எப்போ நம்மை உணர்ந்து ஃபுல்லஸ்ட் லைஃப்பை வாழ முடியும்னா பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைக்கும் போது தான். ஒழுக்கம் குறையும் போது ஏதோ இன்பத்துக்கு ஓடிட்டே இருக்கிற இன்பம் கிடச்சிட்டே இருக்குன்னு தோணும். ஆனால் அதற்கு பதில் நாம் என்ன கொடுக்குறோம் தெரியுங்களா, நம்முடைய வாழ்நாளையே கொடுக்குறோம் ஆச்சுங்களா. நம்முடைய ஆயுளையே சுருக்கி அந்த இன்பத்துக்கு அடமானம் வைக்கிறோம் ஆச்சுங்களா. அப்போது நாம் 5 புலனை சுட்டறுத்து நமக்குள் ஒடுங்கி இந்த உடலில் இந்த உயிர் இருக்கும் வரை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய சுயத்தில் நிலைச்சு அந்த இறைவனையே உணர்றோமோ அதுவரை தான் நாம் வாழும் வாழ்க்கை ஆச்சுங்களா. இல்லைன்னா காலம் நம்மை வந்து கூட்டிகிட்டு போயிடும். அப்போ சுற்றி இருக்கிறவங்களும் மறப்பாங்க. ராஜராஜ சோழனுக்கு ஒரு கல்லறை சரியான கல்லறை இல்லைம்பாங்க ஆச்சுங்களா. இன்றைக்கும் அவர் செஞ்ச விஷயங்கள் மக்கள் நினைவுலையாச்சு இருக்கு. ஆனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை. அப்போ எவ்வளோதான் பண்ணி வச்சாலும் அது யாராக இருந்தாலும் ராஜேந்திர ராஜராஜ சோழர் நிலைமையே இப்படி தான் ஆகிப்போச்சுங்கிறதுனால ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு ஆச்சுங்களா. வெளியில் நாம் சாதிக்கிறதுக்கு ஓடும் ஓட்டங்கள் எல்லாம் காற்று போல உசுறு போனால் காணாமல் போயிடும். அதனால் உயிர் இருக்கும்போதே வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு. அந்த பாடலை மறுபடி படிக்கிறேன். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சுரை சூரை அங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. வாழ்க வளமுடன். அடுத்தது இன்னும் ஒரு அருமையான பாட்டுங்க. காலும் 2 முகட்டு அழகும் 1 உள்ள பாலுள் பருங்குழி 32 உல மேல் உள கூரையும் பிரியும் பிரிந்தால் முன்போல் உயிர் மீள புக அறியாதே. வாழ்க வளமுடன். இதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் உண்டு. அதனால தான் நான் இதை வந்து படிக்கலாம், வரிசையை படிச்சுட்டு வரேன் பாருங்க. காலும் 2 முகட்டு அழகு 1 உல ஆச்சுங்களா. இதில் கால் என்று சொல்வது காற்று ஆச்சுங்களா. இப்போது பலரும் வந்து பார்த்தீங்கன்னா குருமார்களின் காலை தொட்டு காலை பிடிச்சி அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா நம்முடைய சித்தர்களும் முன்னோர்களும் கால்னு அடிக்கடி சொன்னதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு சாமியின் காலில் விழுறதுக்கு பதிலாக ஆசாமியின் காலில் போய் விழுகிறாங்க. அப்படி அல்ல, கால் என்று சித்தர்கள் சொன்னது காற்று ஆச்சுங்களா. அப்போது காலும் 2 முகட்டு அழகு 1 ஒரு வீடு ஓலை குடிசைன்னு எடுத்துக்கோங்க. இந்த பாட்டுக்கு விளக்கத்துக்கு தெளிவாக வரும். ஒரு ஓலை குடிசை 2 கோள்களினால் நிற்கிறது ஆச்சுங்களா. அதில் முகட்டு அழகு 1 இருக்குது. அதில் பாலுள் பருங்கழி 32 உள்ள அதில் 32 கழிகள் உண்டு. அப்போது அது மேலே கூரை போட்டு அந்த ஒரு குடிசை இருக்குது. அது மாதிரி நம்முடைய உடலில் கால் 2 உள்ளனா வடகலை, அதாவது வந்து இடகலை பிங்களை அப்படின்ட்டு நம்முடைய சுவாசத்தில் இருவகையான சுவாசம் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. காலும் 2 முகட்டு அழகு 1ங்கிறது நம்முடைய முதுகுத்தண்டை எடுத்துக்கலாம். பாலுள் பருங்கழி 32 உலனா முதுகுத்தண்டை ஒட்டி நமக்கு முதுகுத்தண்டு எலும்புகள் வருது பார்த்தீங்களா, அதில் ஒரு 32 இருக்குது அப்படிங்கிறார். பாலுள் பருங்கழி 32 உல அந்த கோட்டு கூரைக்கு ஒரு 32 களி வச்சு அது மேலே கூரை போட்டிருக்காங்க. அதே மாதிரி உடலுக்கு 32 களி இருக்குது, முதுகுத்தண்டு இருக்கு, 2 காற்றுக்கள் உண்டு, காலும் 2 முகட்டு அழகு 1 உல பாலுள் பருங்கழி 32 உல மேல் உள கூரை பிரியும் ஆச்சுங்களா. இப்போ ஒரு ஓலை குடிசை இருக்கு, அது மேலே இருக்கிற கூரை பிரிஞ்சிருச்சுன்னா பிரிந்தால் முன்போல் உயிர் மீள புக அறியாது. அப்போ ஓலை குடிசையில் அந்த 2 பாதுகாப்பு கோல், மேலே வச்சிருக்கிற களிகள், அதுக்கு மேலே போட்ட முகடு எல்லாமே அந்த கூரை பிரிஞ்சிருச்சுன்னா வெயிலிலும் மழையிலும் பட்டு சீக்கிரம் அழிஞ்சிடும், இல்லாமல் போயிடும் இல்லைங்களா. பழைய அமைப்பு இருக்காது. அதுபோல் நம் உடலில் உடல் பாதிப்பாகி கூரை பிரிந்தால் முன்போல் உயிர் மீள புக அறியாதே. இந்த உடலில் பாதிப்புகள் உண்டாகிவிட்டால் உடலில் ஏதேனும் இப்போ பார்த்தீங்கன்னா சுவாசத்தில் மேலுள்ள கூரை மாதிரி இருக்கிற தோலில் ஏதேனும் விதத்தில் வந்து பாதிப்புகள் உண்டாச்சு அப்படின்னா உயிர் பிரியும் சூழ்நிலை வந்து பிரிஞ்சா திரும்பவும் இந்த உடலுக்குள்ளே போகாது. உயிர் பிரிஞ்சிட்டா திரும்பவும் போகாது. அதுதான்
பிரிந்தால் முன்போல் உயிர் மீள புக அறியாதே, உயிருக்கு உள்ள போறதுக்கு தெரியாது. ஆச்சுங்களா, அதுதான் சொல்றாரு. அதாவது உடலில் ஒரு மரணம்னு ஒன்று வந்துருச்சுன்னா, மரணம்னு வந்து பிரிந்த அந்த உயிர் திரும்பவும் உடலுக்குள் புகும் வழியை அறியாது. யோசிச்சுக்கோங்க, அடுத்தடுத்த பிறவி இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம கற்பனையில் இருக்கிற வாழ்க்கையை நிலை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தா, உயிர் முன்போல் மீள புக அறியாது. ஏன்னா நம்ம தந்தையாரும் இல்லை, நாமும் உடல் கிடச்சி வீண் பண்ணிட்டோம், உயிர் போச்சு. அப்போ அந்த உயிருக்கு திரும்பவும் உடல் கிடைப்பதற்கு எப்படி என்று கூட தெரியாது, இறைநிலையையும் அறியாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த பிறவியே பயனில்லாமல் போகும். ஆச்சுங்களா, அதுதான் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. இது நான் மறுபடி வரிசையாக படிச்சுட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். காலும் இரண்டு முகட்டு அழகு ஒன்றுல, பாலும் கருங்கலி 32 உல, மேலுள்ள கூரை பிரியும், பிரிந்தால் முன்போல் உயிர் மீள புக அறியாதே. ஆச்சுங்களா, உயிர் ஒரு முறை பிரிந்து விட்டால் முன்போல திரும்பவும் உடலில் புகாது. இந்த உடல் மட்டுமல்ல, வேறு உடலும் கிடைக்கிறதுக்கு அறியாது, எப்படி போகிறதுன்னு தெரியாது. ஆகவே இந்த உடலில் வாழும் இந்த க்ஷணத்தில், இந்த நொடியில் முழுமையை உணர்ந்து ஆற்றலை மேம்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாம். கேள்வி பதில் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நேற்று கேள்வி பதில் கம்மியாக இருக்கிறனால இன்றைக்கி நிறைய போட்டு விட்டாங்க, பார்த்துடலாங்க. டியர் பிரகாஷனா, ப்ளீஸ் டிஸ்கஸ் திஸ் இஸ் இன் தி வீடியோ. ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 42 டேஸ் இன் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். திஸ் இஸ் 11th day of my second attempt. I am getting extreme urges and cravings. I did not waste my semen but watched some adult videos and somehow I changed my mind in the middle of the video and come out. Even though I am wearing malai for Murugar temple for 48 days, it has been 8 days since I put malai for Murugar but I am not able to control my urges and I feel guilt of it. Does watching adult videos while putting malai makes any problem? Because I watched it without any control, without my control. I was out of my control due to extreme cravings. It seems God testing me. He is giving many swadhanaigal to me. Definitely, I will not waste my semen in this second attempt because I crossed 11 days in this attempt. I don't bother how many hurdles he give me. I will definitely retain my semen long in my life. Actually, I put malai to start celibacy to retain my semen until I get married. Past 60 days, I am taking cold shower 2 times a day, eating healthy fruits and foods daily, and doing physical workouts daily. I am pure vegetarian, no bad habits. I don't know why I am getting this urges problem. One main note, I am taking ashwagandha churanam with milk, honey every night before I go to bed. Is this cause any urges? Anna, do you have any ideas regarding my urges in this journey? Because if you tell, I will be able to change the routine. வாழ்க வளமுடன். ஒன்றுமே இல்லைங்க, நம்ம பர்பஸை மறந்துடுறோம். ஆச்சுங்களா, அதுதான் காரணம். இப்போ நீங்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இப்போது ஏன் வந்து மாலை இடுவது என்பது நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்குதுன்னா, மாலை இட்டால் பெரும்பாலும் மலைக்கு தான் போவாங்க ஆண்கள். ஆண்களை சொல்கிறேன், ஆண்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணுங்கிறது அடிப்படையாக இருக்கும். அப்படி பிரம்மச்சரியத்தில் நிலைத்து மலையேறி வரணும். அது இப்படி தட் மீன்ஸ் என்னென்னா, நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைச்சி அந்த ஆற்றலை மேல்நோக்கி ஆச்சுங்களா, இமயம் என்றும் மேரு என்றும் சித்தாகாசத்தில் இருக்கிற இந்த உடலில் மேல் நோக்கி எடுத்துட்டு வந்து சேர்த்தணும், இந்த மலைக்கு ஏற்றணும். ஆச்சுங்களா, அப்போ ஆற்றலை மேல் நோக்கி எடுத்துட்டு வரணும். நீங்கள் வந்து 11 days கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, இன்னொரு 3-4 days ஆனால் விந்து ஜெயம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆற்றலை மேல் நோக்கி மலை மேடுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. அப்போது உங்களால் வந்து எவ்வளோ பெரிய அட்ஜஸ்டாக இருந்தாலும் எளிமையில் 2-3 விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு நீங்கள் தாண்டி வந்துடலாம். அப்போ உங்களுக்கு எளிமையாக இருக்கும், கஷ்டம் இருக்காது, ரொம்ப கஷ்டம் இல்லாமல் கடந்து வர்றதுக்கு உதவியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் மாலை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி வந்து அந்த கிரேவிங்ஸ் எல்லாமே வருதுன்னா, நம்ம தாட் ப்ராசஸ் வந்து கீழ்நிலையில் இருக்குது. அப்போது அதை மேல்நிலைக்கு கொண்டு வரக்கு முத்திரை பதித்தலை ஆழப்பதிய நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சாதாரண நாட்களில் 108 முறை முத்திரை பதித்தல் சொன்னீங்கன்னா, இப்போ 1008 முறை சொல்லுங்கள். முடியுமான்னு எல்லாம் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக முடியும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாள் முழுக்க 1008 முறை என் வாழ்வில் நான் சாதிக்க விரும்பிய, நான் வாழ விரும்பும் அந்த வாழ்க்கையை முத்திரை பதித்தலாக. ஏன் அந்த காலத்து முனிவர்களும் யோகிகளும் கையில் ஒரு மாலை வச்சுட்டே சுற்றிட்டு இருந்தாங்க, தன்னுடைய மனதை ப்ரோக்ராம் பண்ணுவதற்கு. புரிஞ்சுதுங்களா, நம்முடைய உடல் ஒரு ஹார்ட்வேர்னா மனசு ஒரு சாஃப்ட்வேர், அதுக்குள்ள நாம தான் ப்ரோக்ராம்ஸ் போட்டு வைக்கிறோம். அந்த ப்ரோக்ராம்ஸ் என்னவா நாம போட்டு வைக்கிறோமோ அதுதான் ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை 108 முறைக்கு மேலே சொல்லிட்டீங்கன்னா அது ரிவைண்டர் ஆகி 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 இயல்பாக மனசுக்குள்ளேயே அந்த முத்திரை பதித்தல் ஓடிட்டே இருக்கும். அது நம் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும். ஆச்சுங்களா,
வாழ்க வளமுடன். நீங்க முதல் 48 நாள் கடந்து இப்ப 11 நாள் கடந்திருக்கீங்க, நிச்சயமா மாலையும் போட்டிருக்கீங்க, உங்கள் நல்ல எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும், மன உறுதியோடு கடந்து வாங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். அண்ணா வாழ்க வளமுடன். அண்ணா எனக்கு வனவாசம் போகலாம்னு எண்ணம் 2 டேஸ்ல வந்துச்சண்ணா. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில நான் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தாண்டி வர வேண்டி இருக்கு. 5 senses நம்ம கண்ட்ரோலே இருக்க மாட்டேங்குது. பட் இந்த வனவாசம்ங்கிறது இப்போ நமக்கு உலக கடமைகள் எல்லாம் மீதி இருக்கும்போது முடியாத காரியம் என்றே தோன்றுகிறது. ஸோ அண்ணா நான் இப்போ மணிப்பூரக சக்கரால இருக்கிறது எஸ்டர்டே தான் உணர்ந்தேன். நெக்ஸ்ட் உள்ள அனாகதா சக்கராக்கு ஆக்டிவேட் பண்ண இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கும் லைஃபுக்கும் மெட்டீரியலிஸ்டிக் லைஃபுக்கும் இடையில் இருக்கிற கன்ஃபியூஷன் சரியாகும்னு நிறைய வீடியோஸில் சொல்கிறாங்க. அதை எஸ்டர்டே தான் கேட்டேன். அவர்கள் சொல்லுவது சரிதானா, இந்த ஹார்ட் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் யம் இந்த மாதிரி 12 மந்த்ராஸ் சொல்ல சொல்கிறாங்க. இது சின்ன லாங்குவேஜும் இதுவும் ஓகேவா அண்ணா? இது சொன்னால் கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகுமா இல்லை ஆகாதான்னு சொல்லுங்கள். அதே போல் ஆக்டிவேட் ஆகும்னா எவ்வளவு டேஸில் ஆகும்னு சொல்லுங்கள். இல்லைனா வேறு ஏதாவது மெடிடேஷன் ப்ராக்டிஸ் இருக்கான்னு ப்ளீஸ் டுடே வீடியோவில் சொல்லுங்கன்னா. பிகாஸ் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் வச்சுட்டு மற்றதெல்லாம் தூக்கி எறியணும்னு ஆசைப்படுறேன். வாழ்க வளமுடன் சகோதரரே. அதாவது மனசு எங்கெங்கே ஓடுது பாருங்க. ஒன்று மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வனவாசம் போயிடும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து பற்று இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நிறைய வீடியோஸ், அந்த வீடியோவில் அப்படி இந்த வீடியோவில் அப்படி. நீங்கள் வந்து எந்த யார் ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னாலும் அவங்க பிரம்மச்சரியத்தில் இருக்காங்களான்னு பாருங்கள், அதை பற்றி அவர்கள் கருத்து என்னன்னு பாருங்கள். ஆச்சுங்களா? சாகாக்கால் வேகாத்தலையை பற்றி தெரியாதவர்கள் அது சொல்கிற விஷயங்களை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். குருடும் குருட்டாட்டம் போட்டு இன்னொரு ஊருக்கு வழி சொன்னால் எப்படியோ அந்த மாதிரி ஆயிரும், புரிஞ்சுதுங்களா? சித்தர்களின் மந்திர உச்சாரணங்கள் எல்லாம் தூய பிரம்மச்சரிய வாழ்வில் நிலைச்சவங்களுக்காக சொல்லப்பட்டது. அது நீங்கள் நிலைச்சி ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருப்பீங்க. அதுக்கு தான் நம்ம குண்டலினி யோக பயிற்சிகள் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மங்க் மோட்லேயும் இருக்கீங்க, அதில் குண்டலினி பயிற்சிகளை பாருங்கள். இன்னொன்று சக்ராஸை பற்றி கேட்குறீங்களே, நம்முடைய ஒரு சக்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களோடு தொடர்புடையது. ஆச்சுங்களா? பஞ்சபூதங்களோடு தொடர்புடையது. மூலாதார சக்ரா வந்து மண்மையத்தோடு, சுவாதிஷ்டான சக்ரா நீர்மையத்தோடு, மணிப்பூரக சக்ரா வந்து பார்த்தீங்கன்னா நெருப்போடு, அனாகதம் காற்று, இது ஆகாய சக்ரா. நீங்கள் வந்து இந்த சக்ராக்களை வந்து வச்சுட்டு ஆகாய சக்ரா போனால் அப்படியே போயிடும், ஆகாசத்துலேயும் பறக்கலாம். அப்புறம் நெருப்பு சக்ரா அதில் இருந்தோம்னா அப்படியே பயங்கரமாக இதாகிடும், ஒன்றும் ஆகாது, புரிஞ்சுதுங்களா? நீங்கள் அந்தந்த சக்கரால் இருக்கிறீங்கன்னா அந்த உடலுக்குள்ளே இருக்கும் பஞ்சபூதங்களில் தான் கரெக்ஷன் நடக்கும், வெளி உலகத்துலலாம் எந்த கரெக்ஷன் நடக்காது, புரிஞ்சுக்கோங்க. ஆச்சுங்களா? உடலில் இருக்கும் பஞ்சபூதங்களை உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு உதவும், அவ்வளவே தான். ஆச்சா? இதை நினச்சி பைத்தியக்காரத்தனமாக பலரும் பைத்தியம் கூட ஆயிடுவாங்க. அதாவது நம்முடைய உடலில் இருக்கும் சக்கரம் உடல் உறுப்புகளை சரியாக இயங்க வைக்கிறதுக்கு உதவும், அவ்வளவுதான். ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் மேல்நிலை சக்கரங்கள் அப்படின்னு பிரபஞ்சத்தோடு நீங்கள் உங்களிடம் இருக்கும் உயிர் அணுக்களை பிரம்மச்சரிய ஆற்றலை ஆக்டிவேட் பண்ணி இயக்க வச்சு உங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக நீங்கள் இயங்க வைக்கணும்னா நேரடியாக பிரம்மத்தின் எந்திரமாக இருக்கும் பிரம்ம ரந்திர துரிய சக்கரத்துக்கு நீங்கள் வந்தாகணும். அங்கே தான் காஸ்மிக் எனர்ஜி இன்ஃப்ளோ ஆகும், அங்கே தான் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். உடலில் இருக்கும் உடல் கூறு சக்கராக்கள் உடல் குறைபாடுகளுக்கு ஓரளவு உதவலாம். ஆனால் ஆக்னா சக்கரம், மனோன்மணி சக்கரம், துரிய சக்கரம், ஆ உ இம் ஓம் அச்சுங்களா எல்லாம் நமக்குள்ள இருக்கு. அப்போ இந்த சக்ராஸ் வந்து இந்த 3 சக்கராக்கள் நீங்க மனோன்மணி சக்கராங்கிறது நீங்க தூங்கும் போதே வந்துடும், தூங்கும் போது மனோன்மணி வந்தால் அப்படின்னு திருமூலரே சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஆக்னா துரிய சக்கராமும் நம்ம பயிற்சி முறைகளையே கொடுத்துருக்கோம். 48 நாள் பிரம்மச்சரியத்தில் விந்துஜெய பயிற்சி முடிச்சிங்கன்னா கண்ணை மூடி அந்த பயிற்சி முறையை கொஞ்சம் கவனிங்க, டீட்டெயில்டா இருக்கும், நீங்க பாருங்க, உங்களுக்கு தெளிவாயிடும். மற்ற சக்கராஸை எல்லாம் இம்மூன்று சக்கராஸ் கண்ட்ரோல் பண்ணிடும். எப்போ எது இயங்கணுமோ அப்போ அதை ஆக்னா சக்கராவின் ஆக்னானா கட்டளை, இந்த கட்டளை சக்கரத்தின் மூலம் அனைத்தும் சீர் செய்யப்படும், ஆக்டிவேட் செய்யப்படும். ஆச்சுங்களா? மனதளவில் முத்திரை பதித்தலை சொல்லுங்க. அடுத்தது தவம் தியானம் எதுவாக இருந்தாலும் வாழையோடு சக்தியோடு இணைச்சிருங்க. இங்கெல்லாம் வந்துங்க
அதே சித்தர்கள் சொன்னதுதான், ஒரு ஒரு சக்ராவுக்கும் ஈறுதல் தாமரை, மூவிதழ் தாமரை, ஐந்து இதழ் இதழ் தாமரை, நான்கு இதழ் தாமரை, ஒரு ஒரு சக்ராவுக்கு தாமரையின் அழகுகளை சொல்லியிருப்பாங்க. மெல்ல மலரடிகள் வைத்து நீ மேல் நோக்கி வந்து விட்டால் அப்படின்ற சித்தர்கள் எழுதுவாங்க. இந்த மலரின் பாதைகள், அப்போ இந்த மலர் அடிகள் வச்சு நம்ம முதல் 1000 இதழ் தாமரையான இங்கே வந்துருங்க ஆச்சுங்களா. ஒன்று ரெண்டு இதழெல்லாம் நம்ம பரிசாக கவனிக்க வேண்டியதில்லை. 1000 இதழுக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதை சாதிக்கணுமோ, எதை நோக்கி போகிறீங்களோ அது எல்லாமே தானாக இறைவனாலே நிகழ்த்தப்படும். பிரம்மச்சரிய வாழ்க்கையில் நீங்கள் நிலைக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா, ஒரு மனுஷன் தன்னை கட்டுப்படுத்தினால் உலகையே கட்டுப்படுத்தலாம்னு விவேகானந்தர் சொல்லுவார். அப்போ நீங்கள் உங்களை கட்டுப்படுத்துகிற இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையில் நிலைச்சி அதை இப்போ ஆற்றலை சரியான வகையில் நம்ம மேல்நிலையில் வச்சு வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த தடையுமே இல்லை, தடையே இல்லை ஆச்சுங்களா. அந்த அப்படி வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையே அது வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாச வாழ்க்கை, துறவர வாழ்க்கை. அது நீங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, காட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் முளைத்தட திருப்பினும் என்னங்க, முளைத்தட திருப்பினும் அழுக்கரு திருப்பறேன்னு இருக்கணும் நம்ம. அப்போது குடும்ப வாழ்க்கையில் இருந்தால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் உட மனசுக்குள்ளே அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா வனத்தகத்திருந்தாலும் பலன் இல்லை. அதனால் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக பயிற்சி முறைகள் செஞ்சுட்டு பற்றற வாழ்ந்துட்டு போகலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இந்த காலத்தில் போய் நம்ம போய் குண்டாவை தூக்கிட்டு போய் பிச்சை கேட்டு சன்னியாச வாழ்க்கைக்கு அப்படி போகணுமா சொல்லுங்கள். சித்தர்கள் எல்லாமே வந்து என்ன சொன்ன உண்மைகள் எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்கோம். இங்கே மொழி மறைவுக்கெல்லாம் இடமே இல்லை, எல்லாமே வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து நாம் வந்து அந்த காலம் போல் மன்னர்கள் ஆட்சி போல் ஒரு நல்ல விஷயங்களை ஒரு நியாயத்தை எடுத்து சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்போ மக்கள் சப்போர்ட்டோ இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் பாரத தேசம் முழுக்க பாரத கலாச்சாரம் இருந்துச்சு. நீங்கள் இங்கிருந்து காசி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே போனீங்கன்னாலும் சிவசிவா அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு உணவு பரிமாறப்படும். நீங்கள் வேலைக்கு போகணுங்கிறதுல சிவத்துலேயே இருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, வேற்று கலாச்சாரங்கள்லாம் பெருகிருச்சு. நம்ம அரசாங்கம் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்கான்னு தெரியாது ஆச்சுங்களா. நாம் ஒருத்தர் கோட்டு போடுவோம், யாரோ ஒருத்தர் ஆட்சிக்கு வருவாங்க, என்னவோ பண்ணுவாங்க. அப்போது அது என்னவோ நடக்கட்டும். வெளி விஷயங்கள் வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்கு வராமல் இருக்கிறது நமக்குள்ளே நம்ம போகிறதுக்கு உத்வேகமாக கூட இருக்கும். ஆகவே எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கலாம். ஆனால் நமக்குள்ளாக நாம் நிலைச்சி ஸ்ட்ராங் ஆகிட்டே வருவோம். அதுதான் இறைவனை நோக்கி செல்லும் மிக எளிமையான பாதை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர், அண்ணா ஆவி பேய் இதெல்லாம் இருக்கிறது உண்மையாண்ணா? ரோஷன் கேட்டிருக்காரு. பிறகு இருந்தே பிறகு மூஜம் கிடைக்காதா, மோட்சம் கிடைக்காதா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, எல்லாம் உள்ள இறைவன் எங்கே இருக்கிறான்ட்டு காடும் மேடும் பள்ளம் மேடும் பறந்து திரிவரே அப்படிங்கிற மாதிரி ஓடாமல், எல்லாம் உள்ள இறைவனும் எல்லாம் உள்ள எல்லாவற்றுக்கும் ஆதியான அந்தமான இறைவன் நமக்குள்ளாக நம் உயிராக இருக்கிறான். அது நம்ம காம வயப்பட்டு போகும்போது விந்துவா மாதிரி அபரிமிதமாக வெளியேறான். அதே நம்ம வந்து கோபம் கவலைன்னு மனசுக்கு இதமாக இல்லாத போது வெளியேறி நம்மை பலவீனம் ஆயிடுறோம். இறைவன் நம்மை விட்டு போகிறதுனால நடுக்கம் வரும், கண்கள் சிவக்கும், எல்லாமே வருது. ஏன்னா இறைவனை நாம் இழந்தால் நாம் பலவீனம் ஆகிறோம். அப்புறம் இந்த உடல் தன்னுடைய முழுமையாக இறைவனோடு ஐக்கியமாகும் போது அங்கே ஆவியோ பேய்க்கோ இடமில்லை. ஆனால் தம்ம மனசுக்குள்ள ஒன்று நினைக்கிறது, வெளியில் ஒன்று பேசுறது, அடுத்தவங்க ஒன்று சொல்கிறது, ஒரு மனிதன் பல விதங்களில் வந்து ஆற்றலை சிதற விட்டுட்டு தெரிஞ்சால் அகால மரணங்கள் வரும்போது இந்த உயிருக்கு ஒரு ஷாக்கு, சடன் ஷாக் ஆகும். அப்போது இந்த மனமானது பட்டுன்னு உயிர் வெளியில் போகிறதுனால அது ஆழமாக இளமையில் இருக்கிறவங்க உயிர் பிரிஞ்சிச்சுன்னா அதுவும் பிரம்மச்சரியத்தில் இருந்தவங்க ஆச்சுங்களா. ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க ஒருவேளை அகால மரணமான வலிமை மிக்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒழுக்கத்தில் இருந்திருக்காங்களோ உயிராற்றல் திணிவு பெற்றவர்கள் அகால மரணம் அடைஞ்சால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆவதற்கு அதற்கான மாற்று உடல்களை தேர்ந்தெடுத்து போகிறதுக்கான சக்தியோடு இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் வர்ற ஆவிகள் பேய் எல்லாமே காமெடி ஆயிடுச்சு ஆச்சுங்களா. யாருமே வலிமையான ஆவி பேயில் இப்போ கிடையாது. ஏன்னா யாரும் ஒழுக்க பிரம்மச்சரியத்தில் பெரும்பாலும் நிலைக்கிறதில்லை அகாலம் மரணம் வர்றவங்களுக்கு. அதுக்காக சொல்கிறேங்க, வாழ்க வளமுடன் சகோதரர். எதை பற்றி நினைக்காதீங்க, நாமளே ஆவிதான், நாமளே ஆவிதான் உள்ளே பூந்துருக்கு அப்படி கூட நினச்சிக்கலாம். நம்ம உடல் இல்லைன்னா என்ன, உயிருக்குள்ளாக நம் இறைவனை ஆத்மாவை நோக்கி நமக்குள்ளாக தான் ஓடணும். அப்போது உடலோடு இருக்கும் சக மனிதனையே நாம் சகோதரராக பார்க்கும்போது உடலை இழந்து விட்ட உயிர்களை நினச்சி நம்ம கவலைப்படணுங்கிறது இல்லை. அதனால் நமக்கு பெரிய பாதிப்புகள் வராது. இந்த காலத்தில் வர்றக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் கலிகாலங்கிறதுனால பெரும்பாலானோர் பலவீனமாக இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கில் அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதாக இருக்குது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ரிலாக்ஸாக இருங்க. உங்களுக்குள்ளார்ந்த வலிமையை நீங்கள் பெருக்கிக்கோங்க, எல்லாம் சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன்.
சகோதரர் ஒரு மாவீரன் அப்படிங்கிற சகோதரர் ஒரு மூணு கேள்வி கேட்டிருக்கிறாரு. விழிப்புணர்வும் மன ஒருமையும் ஒன்றா அண்ணான்னு கேட்டிருக்காரு வாழ்க வளமுடன். அதாவதுங்க, விழிப்புணர்வு அப்படிங்கிறது அவேர்னஸ், அதாவது மன ஒருமை அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேஷனாக போடுறது. அப்போது நீ நம்ம ஒரு விஷயத்தில் ஒருமைப்பாடாக போகும்போது வெளி விஷயங்களை மறந்துடுவோம், அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே போயிட்டுருப்போம், அது மன ஒருமைன்னு ஆயிரும் ஆச்சுங்களா. அது தியானம்னு சொல்லுவோம், மனசு ஒருமைப்பட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஆழ்ந்து அதுலேயே முழு கவனமாக ஒரு தியானமாக செய்வது. அப்போது ஆனால் நீங்கள் சொல்கிற விழிப்புணர்வு அப்படிங்கிறது தவம் ஆச்சுங்களா. தவங்கிறது அந்த ஒருமையையும் விட்டு விட்டு அப்படியே அண்ட சராசரமாகவே விரிஞ்சு முழு விழிப்பு நிலையில் இருக்கிறது ஆச்சுங்களா. விழிப்புணர்வு என்பது முழு விழிப்புணர்வு அப்படிங்கிறது தவமாக இருக்கும். மன ஒருமைப்பாடு, ஒருமிச்சு ஒரு விஷயத்துக்குள்ள கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு போறது தியானம்னு சொல்லலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். நோஃபேப்பில் இருந்தால் மட்டும் போதுமா, விழிப்புணர்வு என்ற பண்பும் தேவையா? விழிப்புணர்வுங்கிறது தவம்ங்க, அது கண்களை மூடி உள்ளார்ந்த விழிப்பு நிலையில் இருக்கணும். உள்ளார்ந்த விழிப்பு நிலையில் இருக்கும்போது வெளியில் நடக்கும் விஷயங்களும் நம்ம கண்ட்ரோல தான் இருக்கும். இப்போ யாரோ ஒருத்தர் எங்கேயாச்சும் வராங்கன்னு வைங்களேன், நம்ம உணர்வு கெட்டும், கண்கள் மூடிட்டா நம்ம ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். சாதாரண நிலையில் தெரிவதை விட தவத்தில் இருக்கும்போது, ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாராச்சும் வந்து நம்முடைய கேட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா கூட, எங்கேயோ இன்னொரு வீடு இருக்குது அங்கே போய் பண்ணுறாங்கன்னா கூட, நம் காந்த ஆற்றல் விரிவடைஞ்சிருந்தால் நம் உணர்வுகளுக்கு எட்டிடும். யாராச்சும் நம்மளை நினச்சாங்கன்னா ஈஸியாக தெரியும். அது விழிப்பு, விழிப்பு அப்படிங்கிறது பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது காந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அப்போ விழிப்பு நிலை அதிகரிச்சுட்டே போகும். அப்போது விழிப்பு நிலையில் இருப்பது, தவத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது. அதுக்குத்தான் நம்ம எவ்வளோ பயிற்சிகள் கொடுத்துருக்குறோம், விழிப்பு நிலை கொண்டு வரணும்னு தான். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து கடவுளின் பண்டை படைப்பு மனம் என்றால் எதுக்காக மனதை அடக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். வாழ்க வளமுடன். கடவுளின் படைப்பு மனம் இல்லைங்க, கடவுளே தான் மனமாக மாறும் ஆச்சுங்களா. கடவுள் வந்து மனதை படைக்கலை. கடவுள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்முடைய உயிர் ஆச்சுங்களா. உயிர் தான் இறைவன் ஆச்சுங்களா. கடவுள் அப்படிங்கிறது கடந்து உள்ள போ அப்படிங்கிறது தான். அப்போது கடந்து உள்ள போனால் இறை அவனை பார்க்கலாம். இறை அவன்கிறது யார் இல்லை, தானே தானாக வீட்டிருக்கிற நம்முடைய உயிர் தான். நம்முடைய உயிர் ஆச்சுங்களா அப்படியே விரிவ அது தன்னைத்தானே சுழல்வதால் விரிவடையும் காந்தம் வந்து மனமாக மாறுது. அதே காந்தம் தான் கண்கள் மூலமாக, காது மூலமாக, எல்லா விதத்துலையும் வெளிப்பட்டு வருது. இறைவனே திரிஞ்சு தன்மாற்றம் அடைஞ்சு தான் வெளிப்பட்டு இருக்கான் ஆச்சுங்களா. அப்போது எல்லாம் உள்ள இறைவனே நமக்குள்ளே இருந்து வெளிப்பாடு அடைஞ்சிட்டு இருக்கும்போது அதை நம்ம உணரணும் இல்லை, இறைவனை நாம் தன்னைத்தானே உணர்ந்து அதில் நிலைக்கணும் இல்லை ஆச்சுங்களா. அப்போது நம் மனதை கவனிப்பதே இறைவனை, இறைவனை உள்ளார்ந்து போகிறக்கு, உயிரை நோக்கி உள்ளார்ந்து போவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படி உள்ளார்ந்து செல்லும்போது ஆற்றல் விரயம் தவிர்க்கப்படும். இறைவனை நாம ஏன் வேஸ்ட் பண்ணணும் ஆச்சுங்களா. மனதளவிலும் பல்வேறு சூழல்களில் நம்ம விரயமெல்லாம் செய்கிறோம், உயிரை உயிரை விரயம் செய்கிறோம், மனதளவில் விரயம் செய்கிறோம், எல்லாமே விரயம் தானே. அந்த விரயத்தை தவிர்த்து உள்ளுக்குள்ளே, இப்போது பைப்பு டேங்கில் தண்ணி இருக்குதுங்க, டேங்கில் இருக்கிற தண்ணி பைப்பு வழியில் எடுத்து வெளியேற்றிட்டு இருக்கிறோம், செடிகளுக்கெல்லாம் விடுறோம். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், நான் மட்டும் இல்லை எல்லா யோகிகளும் பெரும்பாலும் சொல்கிறது மனசு மனசும்பாங்க. அந்த மனசை மனசை நாமளே நம்ம கவனிக்கும் போது தண்ணி வெளியில் விடாமல் அந்த தண்ணி அப்படியே எடுத்து டேங்க்குள்ளே விட்ட மாதிரி ஆற்றல் விரயம் இருக்காது, நமக்குள்ளே நாமளே நினைச்சிருப்பப்போ இறைவன் இறைவனையே கவனித்து நாமே நாமாய் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போது இந்த பூமியில் நம்ம எத்தனை காலம் வாழ்கிறோம் அப்படிங்கிறது நம்மை நமக்குள் எவ்வளவு காலம் நிலச்சி 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 தன்னை உணர்தல் தானே. உன்னை உணர என்னை உணர எனக்கு ஒரு கேடில்லை அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள். உன்னை உணர உனக்கு ஒரு கேடில்லைன்னு சொல்லுவாங்க. உன்னையே நீ அறிவாய்னு சாக்ரடீஸ் சொல்லுவார். ஏன் எல்லாம் நம்மை உணர்வதற்கு நமக்குள்ளே போகணும்ல, நம்ம வெளியிலலாம் ஓடுறோம். வெளியில் போகும்போது ஆற்றல் விரயமாகுதில்லை, மனசை ஃப்ரீயாக விட்டால் ஆற்றல் விரயமாகுதில்லை. அப்போ விரயமாகும்போது நம்மை உணர்வது தடைபடுதில்லை, அதனால சொல்லுவாங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்த சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, வருண் கார்த்திக் கடைசி இன்னும் ரெண்டு கேள்வி இருக்குதுங்க பார்த்துடலாம். அண்ணா நான் இப்போது வீட்டில் இருக்கிறேன், மொபைல் யூஸ் பண்ணவில்லை என்றால் அன்றைய பொழுதே போக மாட்டேங்குது, 24 மணி நேரமும் முக்கியமாக கேம், எப்படி அண்ணா இதிலிருந்து வருவது, என் பிரம்மச்சரிய ஆற்றல் முழுவதும் இதிலே செலவாகிறது, இதை மாற்றி அமைக்க வழி சொல்லுங்கள் அண்ணா. வாழ்க வளமுடன். அப்போ முத்திரை பைத்தல் ஒன்று. அடுத்தது இந்த மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னாலும் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது, இதை நீங்கள் பாசிட்டிவாக மாற்ற முடியுமா பாருங்கள். எப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு லட்சியம் வச்சுருக்கீங்க, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது, யூடியூப்பில் கற்றுக்கொள்ளுவது இருக்குது. அப்போ அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், கேம்ஸுக்கு போகாதீங்க. 24 மணி நேரம் போர் அடிக்குது அப்படின்னா, போர் அடிக்குதுன்னா மனசு அமைதி, தியானம் செய்யுங்க. போர் அடிக்கிற நேரத்துலலாம் தவம் செய்யுங்க.
மனசு அமைதியா இருக்குதுன்னு அர்த்தம். போர் அடிக்கல, மனசு அமைதியா இருந்து பழகப்படல, மனசு அமைதியா இருந்து வாழ பழகிட்டா இந்த போர் அடிக்குது, இந்த போர் அடிக்குதுங்கிறத யாரு விடுறாங்களோ விட்டு அந்த அந்த அமைதியை, அந்த போர் அடிக்கிற நிலையை, அந்த அமைதி நிலையை தவமா மாத்தி வாழ ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ சாதனைகள் செய்யலாம். நம்ம என்னென்ன செய்யணும்னு விரும்புறோமோ ப்ரொடக்டிவா, நான் இன்னைக்கு சித்தர் பாடல்கள் ஆரம்பத்தில் படிச்ச பாருங்க, வாழ்க்கையில் எவ்வளோ நிலையாமை, நிரந்தரம், ஒரு ஒரு நாள் வேக வேகமாக ஓடிட்டு இருக்குது, நமக்கு வந்துட்டு போர் அடிக்குதுன்னு டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அதுதான் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அவர்கள் நீங்கள் பார்க்க விளையாடுற கேம்ஸையும் மற்றவர்கள் வந்து பொருளாதார முன்னேற்ற அவர்கள் பொருளாதார முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. நாம் அவர்களின் கன்சியூமராக இருக்கிறோம், மற்றவர்களின் கன்சியூமராக இருக்கிறோம். நம்ம இப்போ கிரியேட்டராக மாறுறது, பிரம்மச்சரி ஆற்றலையும் நீங்கள் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணணும், பயிற்சிகளில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஏன் நீங்கள் 24 மணி நேரத்தில் அரை மணி நேரம் செய்கிற தியானத்தை ஏன் 2 மணி நேரமாக மாற்றக்கூடாது? ஒரு உடல் பயிற்சிகள் செய்கிறீங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் செய்கிறீங்கன்னா அரை மணி நேரத்தை செய்கிறீங்க, ஆனால் அதையும் ஏன் ஒரு 3 தடவை செய்யக்கூடாது? அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுங்கள், உங்கள் ஆற்றலை அதிகப்படுத்துங்க. நேரத்தை நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் உடல் கேட்கும், மனசும் கேட்கும், ஆனால் ஃபிக்ஸ் பண்ணுற கொஞ்சம் மன உறுதி வேணும். கொஞ்சம் தனியாக வாக்கிங் போங்க, உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நேரம் 8 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்குது, அந்த 8 மணி நேரத்தில் என்ன பண்ணலாம்னு யோசிங்க. எப்படியாச்சும் அதில் ஒரு 2 மணி டெய்லி ஒரு 1 மணி நேரத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றிட்டே வாங்க. எதுவும் இல்லை போர் அடிக்குன்னா தியானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, உடல் பயிற்சி பண்ணுங்க, யோக பயிற்சி பண்ணுங்க, உங்களை வலிமைப்படுத்துங்க. உங்களிடம் இருந்து வெளிப்படும் ஆற்றலை பயனுள்ள வழியில் உங்களுக்கே செலவு பண்ணுறது எப்படின்னு நோட் பண்ணுங்க. அச்சுங்களா, வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் கேட்டிருக்காரு, முத்துக்குமரன், 79வது நாள் என்ன வாழ்க வளமுடன், இவ்வுலகில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, இந்த பிரச்சனைகளிலிருந்து மனிதர்களை காப்பாற்ற நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா, நம்மால் ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிக்கிறத விடங்க, நம்ம அந்த பிரச்சனைகளில் சிக்கிக்காமல் இருக்கணும் முதல்ல. ஆச்சுங்களா, ஏன்னா ஆற்றில் நீர் இருக்குது, அதில் மூழ்கிட்டு இருக்கிறவங்களை நம்ம போய் காப்பாற்ற போனால் தயவு குழந்தையாகவே இருந்தாலுங்க போய் கையை காலெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த அந்த வேகத்தை நம்மளே பிடிச்சி இல்லை இழுத்து விட்டுருவாங்க. ஆச்சுங்களா, ஆனால் தலையை மட்டும் தூரத்துலேருந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்தால் காப்பாற்ற முடியும். ரொம்ப நெருங்கி போய் யாரையும் காப்பாற்ற முடியாது, நம்முடைய வாழ்வையும் சேர்த்து இழுத்துட்டு போய் சிதைச்சு விட்டுருவாங்க. ஆச்சுங்களா, வெளி உலக மனிதர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை வெளியிலிருந்து அமைதியாக செய்யலாம். நாம் ஃபுல்ஃபில் ஆகணும் ஃபஸ்ட்டு. முதல் நமக்கே உதவி இல்லை அப்படிங்கிற சூழல் இருந்துச்சுன்னா நம்மை மேம்படுத்தி கொள்வதற்கு முதலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தாலும் குழந்தைகளுக்கு ஏர் மாஸ்க்கெல்லாம் விழும்போது குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நமக்கு மாற்றம், நம்ம வலிமை அடையணும், நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். நம்ம ஸ்ட்ராங் ஆகிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். சொசைட்டியில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், அது முடியாது, ஏன்னா மக்களின் அறியாமை தான் பிரச்சனைகளாக இருக்குது. அதாவது வாழ தெரியாத மனிதர்கள் வாழும் நாட்டில் ஆள தெரியாத மக்களின் ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில், ஆச்சுங்களா, இந்த காலகட்டங்களில் நாம் வந்து போய் ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுனால எந்த பெரிய மாற்றமும் வராது. ஆனால் நம்மால் முடிந்ததை செய்யலாம், நம்முடைய சக்திக்கு மீறி நம்மளால் என்னென்ன முடியுதோ அதெல்லாம் செய்யலாம். ஆச்சுங்களா, நம்மையும் பலவீனப்படுத்திட்டு போய் ஒரு உதவி செய்யணும்னு செஞ்சோம்னா நாம் உள்ளே போயிடுவோம், அதுக்கு கீழே உள்ளே போயிடுவோம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். நான் வந்துங்க சமுதாயத்துக்கு பயங்கரமாக உதவி செய்யணும்னு ரொம்ப ஆசை. நான் வந்து ஒரு இப்போ 2.5 வருடமாக இப்போ வீடியோ போடுறோம், அதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன்னு வைங்களேன், போட்டிருக்க மாட்டேன், என்னால் முடியாது. ஏன்னா அவ்வளவு தூரம் ஃபேமிலி பிஸ்னஸ் ப்ராப்ளம் அது இதுன்னு உழப்பிட்டு இருந்துச்சு, அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகளோடு கூட சமுதாயத்துக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணணும், சொல்லணும், பேசலாம், உதவி பண்ணலாம் அப்படின்லாம் யோசித்தாலும் நம்ம யோசித்தாலும் இறைவனின் ஆசீர்வாதமும் துணையும் வேணும் இல்லைங்களா. டே டு டே லைஃப்பில் மற்றவர்களுக்கு இயன்ற உதவி செய்யலாம், யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தாமல் நாம் வந்து நல்லது செய்கிறமோ இல்லையோ கெடுதல் செய்யாமல் வாழ்ந்துட்டுருக்கலாம், சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையில் வாழ்ந்துட்டுருக்கலாம், நியாயமாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்துட்டுருக்கலாம். அது போக எக்ஸசைஸ் செய்கிறதுக்கான நமக்கு ஃப்ரீ டைம் எல்லாமே கிடைச்சா முடிஞ்சளவுக்கு செய்யலாம், தவறே இல்லை, செய்ய வேண்டாம்னு நான் சொல்ல, ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறமாங்கிறதையும் மானிட்டர் பண்ணிக்கங்க. ஆச்சுங்களா, நம்ம வலிமை இல்லாமல் நம்ம போய் செய்யும் உதவிகள் நம்மை மேலும் பலவீனப்படுத்திடும். ஆச்சுங்களா, நம்மை வலிமைப்படுத்தி ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தால் அதுக்கப்புறம் இறங்கலாம், இல்லைன்னா அது தொடர்ந்து செய்ய முடியாமல் குழப்பமாயிடும். ஆச்சுங்களா, இப்போ 2.5 வருஷமாக போயிட்டுருக்குன்னா தொடர்ந்து போயிட்டுருக்கு, இந்த வண்டி நிற்கல எங்கேயும், நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோஸ். அப்போது தொடர்ந்து போயிட்டுருக்கிறதுக்கு இறைவனின் ஆசீர்வாதமும் வேணும், அந்த இறைவனின் ஆசீர்வாதம் இயல்பாகவே வந்துடும். அப்போது அந்த அளவுக்கு நம்மை நம்ம வந்து வலிமைப்படுத்தி செல்ஃப் மேடாக மாறணும், மாற ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயமாக சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம். தனி மனிதர்களால் மட்டுமே சமுதாயத்துக்கு நன்மை நிகழும். ஆச்சுங்களா, ஆட்சியாளர்களாலோ மன்னர்களாலோ பெரும்பாலும் நல்ல நம்பர் 1 ஆட்சியாளர்களாக நல்ல மனிதன், அந்த தனி மனிதன் நல்ல மனிதனாக இருந்தால் மக்களுக்கு நன்மை நிகழும். ராஜராஜ சோழன் மாதிரி, ராஜேந்திர சோழன் மாதிரி தனி மனிதன்,
வேதாத்ரி மகரிஷி மாதிரி விவேகானந்தர் மாதிரி தனி மனிதர்களால் மட்டுமே சமுதாயத்துக்கு நன்மை விளைவிக்க முடியும். அந்த தனி மனிதர்கள் தன்னுள் முழுமை பெற்ற மனிதர்களாக இருந்தால் தான் அதுவுமே சாத்தியம் ஆகும். ஓகேங்களா? அப்போ நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் போகும்போது அதிலிருந்து வரும் பெரிய சிரமமே இல்லாமல் இயல்பாகவே நம்ம வந்து சமுதாயத்துக்கு நன்மை தான் செஞ்சிட்ருப்போம். ஆச்சுங்களா? வாழ்ந்த வளமுடன் சகோதரரே, மீண்டும் நாளைய தினம் அடுத்த நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். சகோதரர்கள் கேள்வி சந்தேகங்கள் எது இருந்தாலும் celibacy@gmail.com ஒரு மெயில் போட்டு விட்டுருங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பயிற்சிகளில் இணையணும்னாலும் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. மீண்டும் அருமையான அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.